Good morning, students. Basic quiz, date 28-2-2022, 9th standard. All subject questions and answers. 30 marks, நீங்க 30 minutes test எழுதுவீங்க. First question, தமிழ்ல இருந்து கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையெழு. பத்தியை நான் படிக்கிறேன், நீங்க கவனிங்க. முதன் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ், கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தார். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். இதனையொட்டி மால்தோ, தோடா, தோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார். மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். வினா, முதல் வினா பாருங்க. பின்வருவனவற்றுள் எது தென்னிந்திய மொழி அல்ல? தெலுங்கு, பிஹாரி, மலையாளம், கன்னடம். இதுல பிஹாரி இது வட இந்திய மொழி, அதாவது வடநாட்டில் இருக்கு, சரிங்களா? ரெண்டாவது வினா, அதே பேரா தான் உங்களுக்கு மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே பேராவில் இருந்து நமக்கு மூணு கேள்வி கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கேள்வி பாருங்க, மால்டோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் டேஷ் என அழைக்கப்பட்டன. இந்த மொழிகளை எல்லாம் என்னென்ன சொன்னாங்க? திராவிட மொழிகள் அப்படின்னு சொன்னாங்க. இது உங்க தமிழ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. திராவிட மொழிகள், திராவிடம். வினாயன் மூன்று, கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையிலே, அதாவது மூன்றாவது வினா, மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகளை தமிழியன் என பெயரிட்டு அழைத்தவர் யார்? தமிழியன் என பெயரிட்டவர் யாருமா? முதல் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ், இவர் தான் வந்து கன்னட மலையாள மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவைன்னு சொன்னார் இல்லையா. இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள்னும் பெயர் வச்சார். இதனையொட்டி மால்தா, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என பெயரிட்டார். ஸோ இந்த மொழிகளை இணைத்து தமிழியன் என பெயரிட்டவரோட பேர் என்னமா? ஹோக்கன். விடை இ. நான்காவது வினா, கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில தொடரை இணையான தமிழ் சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. ஓட்டிங் இஸ் அவர் ரைட். முதல் ஆப்ஷன் பாருங்க, வாக்காளர் பெயர் அறிக. இது இல்லை இல்லையா. வாக்குச்சாவடி செல்லும் வழி, வாக்குச்சாவடி செல்லும் வழிங்கிறதும் தவறானது. வாக்களிப்பது நமது கடமை, இதுதான் நமக்கு சரியானது இல்லையா. ஓட்டிங் அப்படின்னா வாக்களிப்பது நமது கடமை, கடமையை செய்கிறது இல்லை. ஐந்தாவது வினா, டூ யுவர் டியூட்டி வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் என்ற ஆங்கில சொற்றொடருக்கு இணையான தமிழ் சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. கடமை, டூ யுவர் டியூட்டி அப்படின்னா கடமை இல்லையா, அதை செய்ய பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடை அ. செய் அல்லது சத்துமடி இல்லை, தர்மம் தலைக்காக்கமும் இல்லை, மன்னன் எவ்வளி மக்கள் எவ்வளியும் இல்லை. ஆறாவது வினா, கொடுக்கப்பட்டுள்ள சொற்றொடரை மொழி பெயர்க்க. ஓல்டு இஸ் கோல்டு, ஓல்டு இஸ் கோல்டை எப்படிமா மொழி பெயர்க்கணும்? அதில் இருக்கு கோல்டுனா தங்கம் இல்லையா, பொன். ஓல்டு பழமை, பழமையே பசும்பொன். க்வெஸ்சன் நம்பர் 7, வாட் ஆர் தி பேஸ் வேர்ட் அண்ட் தி சஃபிக்ஸ் இன் தி வேர்ட் ரிகாரஸ். ரிகாரஸ்ங்கிற வேர்டில் பேஸ் வேர்டு எது, சஃபிக்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, rig and oras, rigo and ras, rigaro and as, rigar and ous. இதுல பேஸ் வேர்டு rigar, suffix ous. ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 8, ஐடென்டிஃபை த ப்ரிபோசிஷன்ஸ் யூஸ்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா, அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரிபோசிஷன்ஸ் எதெல்லாம். உங்களுக்கு ப்ரிபோசிஷன்ஸ் தெரியும் இல்லையா, இந்த சென்டென்ஸில் இருக்க ப்ரிபோசிஷன்ஸை எடுத்து நீங்கள் இந்த ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்து டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இன் மை ஃபர்ஸ்ட் இயர் அட் சர்தாஷ்ரம் ஐ பிளேட் 55 மேட்சஸ் டியூரிங் த சம்மர் பிரேக் ஆஃப் 60 டேஸ். இதில் இருக்கிற ப்ரிபோசிஷன்ஸ் என்னெல்லாம் பாருங்கள்,
ஸ்டார்ட் பண்ணதே ப்ரிபோசிஷன்ல இல்லையா, இன் அட். அப்புறம் எங்க இருக்கு ஆஃப், டியூரிங், இதெல்லாம் ப்ரிபோசிஷன். ஸோ இதெல்லாம் இருக்கிற ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இன் அட் த இருக்கு, த ப்ரிபோசிஷன் இல்லை இல்லையா, இதுலேயும் த இருக்கு, அதனால இந்த ஆப்ஷன் இல்லை. இதில் பாருங்க மை இருக்கு, மைங்கிற ப்ரிபோசிஷன் இல்லை, இதில் இன் அட் டியூரிங் ஆஃப். ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். க்வெஸ்சன் நம்பர் 9, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், ஹூஸ் லைன்ஸ் ஆர் திஸ், இந்த லைன்ஸ் யாருடையது, அதாவது இந்த போயம் எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஹூஸ் லைன்ஸ் ஆர் தீஸ் அப்படின்னு உங்களை கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு அப்படின்னா இல்லை, ரஸ்கின் பாண்டா இந்த போயம் எழுதினது, ராபர்ட் ஃப்ராஸ்டா, விவேகானந்தரா, யாருமா அந்த போயம் எழுதினவர், ராபர்ட் ஃப்ராஸ்ட் இல்லையா, ஆப்ஷன் சி. க்வெஸ்சன் நம்பர் 10, தே வெண்ட் அவுட் ஃபார் ஒர்க் டேஷ் சன்ரைஸ், அவங்க வெளியே போயிட்டாங்க ஒர்க்குக்காக, எப்போ போனாங்க, சன்ரைஸ் ஆகும்போதே போயிட்டாங்க. இதில் என்ன ப்ரிப்போசிஷன் போடுவோம், அட் போடுவோமா, ஆன் போடுவோமா, இன் போடுவோமா, ஆஃப் போடுவோமா, அட் போடுவோம் இல்லையா, தே வெண்ட் ஃபார் ஒர்க் அட் சன்ரைஸ். க்வெஸ்சன் நம்பர் 11 பாருங்க, விச் வேர்ட் கனாட் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த வேர்ட் இந்தியா, INDIA, இதுலேருந்து எந்த வேர்டு ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் AIM, இதில் எம் இல்லை இல்லையா, ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் DID, இது ஃபார்ம் பண்ண முடியும், டி இருக்கு இல்லையா, ஐயும் இருக்கு டியும் இருக்கு, எய்டு AID இருக்கு, இன் INN இருக்கு. ஸோ எது கரெக்டான ஆப்ஷன்மா, ஏ. க்வெஸ்சன் நம்பர் 12, ஐ அக்ரி டேஷ் வாட் யூ ஹவ் செட், ஐ அக்ரி டேஷ், அக்ரி வந்தால் பக்கத்தில் என்ன ப்ரிபோசிஷன்மா வரும், வித் வரும் இல்லையா. பட்டியல் முறையை டாஸ் எனவும் கூறலாம், பட்டியல் முறைக்கு இன்னொரு பேர் என்னமா, விதிமுறை. கணத்தில் உள்ள உறுப்புகளை சொற்களால் விவரிக்கும் முறைக்கு என்ன பேர், விவரித்தல் முறை. 15th வினா, ஏ சமம் 2, 3, 5, 7 எனில் பின்வருவனவற்றுள் எது சரியான கூற்று, 2 பிலாங்ஸ் டு ஏ, அதாவது 2 ஏயில் உள்ள உறுப்பு, ஆமாவா, ஆமாலே, இது சரி, 2 ஏயில் உறுப்பு அல்ல அப்படின்னா இது தவறு, 8 ஏயில் ஒரு உறுப்பு, ஏயில் 8 இருக்கா பாருங்க, இல்லை, 4 ஏயில் ஒரு உறுப்பு, ஏயில் 4 இருக்கா, இல்லை, அதனால இந்த மூன்றுமே தவறு, இது மட்டும் சரி. 16th வினா, வினா இப்படி தாமா இருந்துச்சு, 814 என்ற மூலக்குறியீட்டின் மூலத்தின் வரிசை, அதாவது வினா எப்படி இருந்திருக்கலான்னா, மூலக்குறியீட்டுக்குள்ளே 81 இருந்து ரூட்டுக்குள்ளால 4 இருந்திருக்கலாம், இந்த மூலக்குறியீட்டின் மூலத்தின் வரிசைங்கிறது இதுக்குள்ளே இருக்கிறது இல்லையா, இதுக்குள்ளே 81 இருக்குது. வினாயன் 17, ஒரு கணத்தை டாஸ் என்ற எழுத்துக்களால் குறிக்கலாம், தமிழ் எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்களில் நம்ம எழுத மாட்டோம் இல்லையா, ஆங்கில உயிரெழுத்துக்கள், ஆங்கில உயிரெழுத்துக்கள்னால் AEIOU, இதில் மட்டும்தான் நாம் எழுதுவோமா, இல்லை இல்லையா, ஆங்கில தலைப்பு எழுத்துக்கள், தலைப்பு எழுத்துக்கள்னால் பெரிய எழுத்துக்கள்னு அர்த்தம், அதனால விடை சி, அதாவது நாம் ஒரு கணத்தை குறிக்கும்போது கேபிட்டல் ஏ சமம், கேபிட்டல் பி சமம் அப்படி தான் எழுதுவோம் இல்லையா, அதனால் சி சரியான விடை. 18, ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளை எத்தனை முறை பட்டியலிடலாம், ஒரு கணத்தில் இப்போ வந்து கண்ணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெயரில் உள்ள எழுத்துக்களை பட்டியலிடுக அப்படின்னா ஏ சமம் KAN, அவ்வளோதான் எழுதுவோம் இல்லையா, ஒரு எழுத்தை ஒரு முறை தான் நாம் பட்டியலிடுவோம், அதனால் விடை ஒரு முறை. 19th வினா, சீரான முடுக்கப்பட்ட இயக்கங்கள் அனைத்திற்கும் திசைவேகம் காலம் வரைபடத்தின் வடிவம் என்ன அப்படின்னா நேர்கோடு, இறுதி திசைவேகமும் தொடக்க திசைவேகமும் சமம் எனில் முடுக்கம் எப்படி இருக்கும், முடுக்கத்துக்கான ஃபார்முலா SV-U/T இல்லையா, வியும் யூவோ சமம் அப்படின்னா கழிக்கும் போது என்ன கிடைக்கும், ஜீரோ கிடைக்கும், விடை ஏ. 21st வினா, ஒரு மகிழுந்து 42 மீட்டர் பர் வினாடியிலிருந்து 90 மீட்டர் பர் வினாடிக்கு 8 வினாடியில் முடுக்கமடைந்தால் அதன் முடுக்கம், முடுக்கத்துக்கான ஃபார்முலா எப்போ தான் பார்த்தோம், SV-U/T, இதில் விங்கிறது இறுதி வெலாசிட்டி இல்லையா, 90 மைனஸ் யூங்கிறது தொடக்க வெலாசிட்டி, 42/T, டீனா டைம் எவ்வளோ நேரம், 8 நிமிடங்கள். இப்போ சமம்
தொண்ணூறில் 42 கழிச்சா 48, அதை 8 நாம் வகுத்துக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? 1 8 8, 6 8 48. விடை என்ன? 6 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். 22வது வினா, திசைவேகம் காலம் வரைகோட்டில் கிடைக்கும் பரப்பளவு குறிப்பிடுகின்ற இயற்பியல் அளவீட்டின் அலகு எது? திசைவேகம் காலம் வரைகோட்டில் கிடைக்கும் பரப்பளவு குறிப்பிடுகின்ற இயற்பியல் அளவீடு எது அப்படின்னா இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சியினுடைய அலகு எது? மீட்டர் இல்லையா? ஸோ ஆன்சர் மீட்டர். ஒரு பந்தய மகிழ்வுந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் என்ற சீரான முடுக்கத்தில் பயணிக்கிறது. புறப்பட்ட 10 வினாடியில் அது கடந்த தூரம் என்ன அப்படின்னா 200 மீட்டர். இயக்க சமன்பாடுகள் எங்கு பயன்படுகின்றன? அனைத்து வகையான இயக்கங்களிலும் பயன்படுகின்றன. தமிழகத்தில் பெரும் கற்கால பண்பாடு என்பது எந்த பழக்கத்தினை கொண்டதாக இருந்தது? இதில் எந்த பழக்கம் அப்படின்னா கற்சிலைகளா, கல்லறைகளா, கற்கருவிகளா, கல் தூண்களானா? கல் தூண்கள். விலங்குகளை பழக்கப்படுத்தும் முறை தோன்றிய காலம் எந்த காலம் அப்படின்னா இடைக்கற்காலம். தொல்லியல் ஆய்வாளர் சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் டாஸ் நாட்டைச் சேர்ந்தவர். அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியுமா? இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். க்வெஸ்சன் நம்பர் 28. நியோலித்திக் என்ற சொல்லில் உள்ள நியோ என்ற சொல்லின் பொருள் என்ன? நியோ அப்படிங்கிறது நியூ, அதிலிருந்து வந்தது, புதிய. தமிழர்கள் டாஷ் கண்டத்தில் தோன்றியதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தமிழர்கள் லெமோரியா கண்டத்தில் தோன்றியதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 30வது வினா, கடைசி வினா, தமிழகத்தின் பழைய கற்காலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா இது அது அந்த காலம் எவ்வளோன்னு உங்களை கேட்டிருக்காங்க. 2 மில்லியன் போ ஆ மு முதல் 8000 போ ஆ மு. ஆப்ஷன் ஏ. நன்றி மாணவர்களே.